டிவி சேனலை ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் தினந்தோறும் பூஜைகள் பற்றி தெரிந்து கொள்ள பெல் பட்டனை அழுத்துங்க. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பகே கௌரி நாராயணே நமோஸ்துதே. நம்மளுடைய ஹிந்து தர்மத்தில் நிறைய சம்பிரதாயங்கள் இருக்கு. ஒவ்வொரு சம்பிரதாயத்துக்கு பின்னாடியும் ஒரு ஆழ்ந்த அர்த்தங்களும் உண்டு. அர்த்தங்கள் இல்லாமல் எதுவுமே நாம் செய்யறதில்லை. அந்த வகையில் நம்ம தர்மத்தில் இருக்கிற முக்கியமான ஒரு விஷயம், கோவிலில் இருக்கிற சுவாமிக்கு அபிஷேகம் செய்யறது. எதுக்காக சுவாமிக்கு அபிஷேகம் செய்யறது? நாம் நம்ம உடம்பு மேலே தண்ணி ஊற்றிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது எதுக்காகனா, உடம்பு மேலே இருக்கிற அழுக்கு போகிறதுக்காக, தேவையில்லாத விஷயங்கள் போகிறதுக்காக. சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறோம் அப்படின்னா சுவாமிக்கு அழுக்கு இருக்கா? அப்புறம் எதுக்காக ஏன் அபிஷேகம் செய்யறது? நிறைய பேர் கேட்பாங்க, இப்படி பாலெல்லாம் கொண்டு போய் அங்கே அபிஷேகம் பண்ணுறது, யாராவது ஏழை குழந்தைங்களுக்கு கொடுத்தா குடிப்பாங்களேன்னு. உண்மை தான், ஒரு வேளைக்கு குடிப்பாங்க, மறுபடியும் அடுத்த வேளை. ஏன் சுவாமிக்கு அபிஷேகம் செய்யறது? அது ஏன்னு பார்த்தோம்னா, முதல் முதலாக ஒரு கோவில் கட்டி அந்த கோவில் மூலஸ்தானத்துக்குள்ளே ஸ்தபதி மூலமாக ஒரு விக்கிரகம் தயார் பண்ணுவாங்க, ஒரு சிலை தயார் பண்ணுவாங்க. அந்த சிலை எதிலானது? பெரும்பாலும் கருங்கல்லால் ஆனது. ஒரு கல்லாக இருக்கிறது எப்படி தெய்வமாகுது? நேற்று வரைக்கும் வெறும் கல்லாக இருந்தது. அந்த ஸ்தபதி அந்த சிலையை வடிக்கும் பொழுது பெரிய சிலையாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க? அது மேலேயே ஏறி உக்காந்துக்குவாங்க. உக்காந்துக்கிட்டு தான் சிலையை வடிப்பாங்க. இப்படிலாம் ஏறி உக்காந்து எல்லாம் பண்ணுறது எப்படி தெய்வம் ஆகுது? எப்படி ஆறுதுன்னா, அந்த சிலையை முடித்த பிறகு என்ன பண்ணுவாங்க? அந்த சிலை மேலே இருக்கக்கூடிய தோஷம்னு சொல்லக்கூடிய, அது மேலே கால் பட்டது, கைப்பட்டது, இப்படிலாம் இருக்கு இல்லையா, அந்த தோஷங்கள் எல்லாம் போகிறதுக்காக முதல்ல ஒரு 21 நாள் அந்த விக்கிரகத்தை என்ன பண்ணுவாங்க? தண்ணிக்குள்ளே வைப்பாங்க, மஞ்சள் தண்ணிக்குள்ளே வைப்பாங்க. அதுக்கு பேர் ஜலவாசம்னு பேர். அந்த ஜலவாசம் செய்கிறதால அந்த விக்கிரகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் போகும். அதுக்கப்புறமா இருக்கக்கூடியது தானிய வாசம், நெல்லை பரப்பி அந்த நெல்லுக்கு மேலே சுவாமியை படுக்க வைப்பாங்க. அதை செய்கிறதால இன்னும் ஒரு சில தோஷங்கள்லாம் போகும். கடைசியாக புஷ்பம், அந்த புஷ்பத்தை பரப்பி அதுக்கு மேலே சுவாமியை படுக்க வைப்பாங்க. முதல்ல இப்படி படிக்க வச்சு அந்த விக்கிரகத்துக்கு செய்யும்போது சின்ன சின்ன தோஷங்கள்லாம் இருந்திருக்கும் இல்லையா. ஒரு சிலருடைய கால் பட்டிருக்கும், குளிக்காமல் யாராவது வந்திருப்பாங்க. இப்படி இந்த தோஷங்கள் எல்லாம் போகிறதுக்காகத்தான் இந்த ஜலவாசம், தானியவாசம், ஸ்வர்ணவாசம், புஷ்பவாசம் இதெல்லாம் முடித்த பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? கோவிலில் மூலஸ்தானத்தில் கொண்டு போய் பிரதிஷ்டை பண்ணுவாங்க. அப்படியே நேராக கொண்டு போய் பிரதிஷ்டை பண்ணிடுவாங்களான்னா அப்படி செய்ய மாட்டாங்க. அந்த சுவாமி அந்த சிலைக்கு கீழே இன்னொரு பீடம் இருக்கும். அந்த பீடத்துக்கு பேர் ஆதார பீடம்னு பேர். என்ன பீடம்? ஆதார பீடம். அந்த ஆதார பீடத்தில் எந்த சுவாமியை, எந்த தெய்வத்தை பிரதிஷ்டை பண்ண போகிறாங்களோ அந்த தெய்வத்துக்கு உண்டான யந்திரத்தை என்ன பண்ணுவாங்க? பிரதிஷ்டை பண்ணுவாங்க. யந்திரம் சும்மா அப்படி வாங்கி கடையில் வாங்கி வச்சுடுறதான கிடையாது. யந்திரம்ன்றது என்ன அப்படின்னா,
மந்திர சக்திகளை தனக்குள்ள உள்ள வாங்கி ஒரு சக்தியா மாறினது தான் யந்திரம். மந்திரம், வார்த்தை, மந்திரம், இது ரெண்டுமே சொல்லுதானே. நம்ம சாதாரணமாக ஒருத்தர்கிட்ட பேசும்போதும் ஏதோ ஒரு வார்த்தை தான் வருது, மந்திரமும் ஒரு வார்த்தை தான். ஆனால் வார்த்தைக்கும் நம்ம சாதாரணமாக பேசுகிற சொல்லுக்கும் மந்திரத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அது என்னன்னா, நம்ம சாதாரணமாக பேசுகிற சொல்லில் வெறும் சப்தம் மாத்திரம் வரும், ஆனால் மந்திரம்னு எதை சொல்கிறோமோ அந்த சப்தத்துக்குள்ளே ஒரு சக்தி உண்டாகும். அதை அதிர்வலைகள்னு சொல்லுவாங்க, வைப்ரேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஆக நம்ம சாதாரணமாக ஒரு வார்த்தை சொல்லும்போது அந்த வார்த்தையை கேட்கும்போது வெறும் சவுண்டு, சப்தம் மாத்திரம்தான் வரும். ஆனால் ஒரு மந்திரத்தை படிக்கும் பொழுது அந்த சப்தத்துக்குள்ளே ஒரு சக்தி ஒன்று உண்டாகும். அப்படி சக்தி உண்டாக்குற மந்திரங்களை யந்திரங்களை எதிர்க்க வச்சு பல முறை அந்த மந்திரத்தை திரும்ப 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 படிக்கும் பொழுது இந்த மந்திரத்திலிருந்து உண்டாகக்கூடிய அந்த தெய்வீக சக்திகள் எல்லாம் எதில் இறங்கும், அந்த யந்திரத்தில் இறங்கும். அப்போ அந்த யந்திரம் வெறும் ஒரு தகுடா இல்லாமல் தெய்வசக்தி அத்தனையும் தனக்குள்ள கொண்ட ஒரு சக்தி கலமாக இருக்கும். அந்த யந்திரத்தை பிரதிஷ்டை பண்ணி அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு மேலே சுவாமி விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணுவாங்க. அப்படி விக்கிரகம் பிரதிஷ்டை பண்ணும்போது மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, மந்திரங்களால் சொல்லி பூஜை பண்ணுவாங்க. அந்த மந்திரம் சொல்லும்போது என்ன நடக்கும் அப்படின்னால், அதுவரைக்கும் வெறும் ஒரு கல்லாக இருந்த அந்த உருவம் மந்திரம் என்று ஒன்று சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது அந்த விக்கிரகத்துக்கு உயிர் சக்தி உண்டாகும். அது எப்படி அப்படின்னா, மந்திரம் உயிர் இருக்கிறவங்க படிக்க முடியுமா, உயிர் இல்லாதவங்க படிக்கிறதா? மந்திரம் உயிர் இருக்கிறவங்களால தான் என்ன பண்ண முடியும், மந்திரத்தை படிக்க முடியும். அப்போ மனசிலேயும் பார்வையிலேயும் தெய்வத்தை நினைச்சிட்டு உயிருள்ள ஒருத்தர் மந்திரத்தை படிக்கும் பொழுது அவங்களுடைய உயிர் சக்தி இருக்கு இல்லையா, அந்த உயிர் சக்தி எல்லாம் அந்த விக்கிரகத்துக்குள்ள இறங்கும். அதை திரும்ப 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 அந்த மந்திரத்தை படிக்கும் பொழுது அந்த ஆத்மாவினுடைய உயிர் சக்தி எல்லாம் அந்த விக்கிரகத்துக்குள்ள இறங்கும். இப்ப வெறும் கல்லா இருக்கிற விக்கிரகம், அந்த விக்கிரகத்துக்கு என்ன வந்திருக்கு, இப்போ உயிர் வந்திருக்கு. அதைத்தான் உயிர் கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க. ஆக மந்திரத்தை மனசிலிருந்து கண்ணு மூலமா பார்த்துட்டு ஒரு மந்திரத்தை படிக்கும் பொழுது இந்த கண்ணும் மனசும் எதை பார்த்து மந்திரம் படிக்கிறதோ அதை நோக்கி ஒருத்தருடைய உயிர் சக்தி அதுக்குள்ள இறங்கும். அப்ப வெறும் கல்லா இருந்தது, உயிருள்ள ஒருத்தர் மனசிலிருந்து பக்தியோட மந்திரத்தை சொல்றதால அவங்களுடைய உயிர் சக்தி அந்த விக்கிரகத்துக்குள்ள இறங்கும். இப்ப விக்கிரகத்துக்கு என்ன வந்திருக்கு, உயிர் வந்திருக்கு. அந்த உயிர் வந்திருக்கிற விக்கிரகத்துக்கு என்ன பண்றோம், உயிர் இருக்கக்கூடிய சக்தி உள்ள பொருட்களை அது மேலே சேர்க்கிறோம். உதாரணத்துக்கு அபிஷேகம்னு சொன்னாலே முதல்ல என்ன பண்ணுவோம், தண்ணி. தண்ணி பஞ்சபூதத்தில் முக்கியமானது ஒன்று தண்ணி. பஞ்சபூதம்னு சொல்லும்போதே அந்த பஞ்சபூதத்துக்கு சக்தி உயிர் இருக்கா இல்லையா, உயிர் இருக்கு. ஆக உயிர் இருக்கிற தண்ணியை சேர்க்கும் பொழுது ஏற்கனவே உயிராக இருக்கக்கூடிய விக்கிரகத்துக்கு மேலே உயிர் இருக்கக்கூடிய நீரை சேர்க்கும்போது அது இன்னும் அதுக்கு சக்தி அதிகமாகும். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம், அபிஷேகத்தப்போ மஞ்சள், குங்குமம், சந்தனம், பன்னீர், இப்படி நிறைய திரவியங்களை சேர்க்குறோம். இந்த பொருள் எல்லாம் எங்கேருந்து கிடைக்குது, மஞ்சள் எல்லாம், மஞ்சள் எங்கேருந்து வருது, செடியிலிருந்து வருது. அந்த செடியிலிருந்து வரும்போது அதுக்கு உயிர் இருக்கா, உயிர் இருக்கா இல்லையா,
உயிர் இருக்கு. சந்தனம் எங்கிருந்து வருது? அதுக்கு உயிர் இருக்கா? பன்னீர் எங்கிருந்து வருது? பூவில் இருந்து. அதுக்கு உயிர் இருக்கா? இளநீர் எங்கிருந்து வருது? அதுக்கு உயிர் இருக்கா? பால் எங்கிருந்து கிடைக்குது? அதுக்கு உயிர் இருக்கா? அடுத்து பஞ்சாமிர்தம் எங்கிருந்து கிடைக்குது? அதுக்கு உயிர் இருக்கா? தேன் எங்கிருந்து கிடைக்குது? எங்கிருந்து கிடைக்குது? பூக்கள்ல இருந்து. அதுக்கு உயிர் இருக்கா? ஒரு உயிருள்ள பொருள் மேல உயிர் இருக்கக்கூடிய இத்தனை பொருட்களை சேர்க்கும் போது அந்த உயிருள்ள பொருள் பெரிய உயிருள்ள சக்தியா மாறும். அதுக்காகத்தான் சுவாமிக்கு அபிஷேகம் செய்யறது. ஏற்கனவே அங்க உயிர் இருக்கு. மந்திரம் மூலமா ஒருத்தருடைய ஆத்மசக்தியை மந்திரம் மூலமா அந்த விக்கிரகத்தை பார்த்து பக்தியோட மனசிலிருந்து நினைச்சு அந்த மந்திரத்தை சொல்லும்போது அந்த உயிர் சக்தி விக்கிரகத்துக்குள்ள இறங்கி அது உயிரா மாறிடும். அந்த உயிர் இருக்கிற சக்திக்கு உயிர் இருக்கிற மற்ற எல்லா திரவியங்களை சேர்க்கும் போது அந்த உயிருள்ள சக்தி பெரிய சக்தியா அந்த இடத்துல உருவெடுக்கும். அதுக்காகத்தான் அபிஷேகம் அப்படின்னு ஒண்ணு வச்சது. நாம மந்திரம் சொல்லும் போது நம்ம ஒரு வார்த்தை பேசும்போது நமக்குள்ள இருந்து என்ன வெளியே வரும்? காத்து வெளியே வரும் இல்லையா? நம்ம ஒரு வார்த்தை பேசும் பொழுது ஒரு மந்திரம் சொல்லும் போது நீங்க கையை வச்சுட்டு இப்படி பேசி பாருங்க, உங்க உடம்புல இருந்து காத்து வரும். அந்த காத்துக்கு இன்னொரு பேர் என்ன? உயிர். உயிர் போயிடுச்சு, உயிர் போயிடுச்சுன்றாங்க இல்லையா? அந்த உயிர்ன்றது என்ன வடிவம்? என்ன வடிவம்? காத்து. விட்ட மூச்சை எப்ப திரும்ப வாங்கலையோ முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இல்லையா? மூச்சு விடுறோம், விட்ட மூச்சை திரும்ப வாங்குறோம். அப்போ விட்ட உயிர் உள்ள வந்துடுச்சுன்னு அர்த்தம். எப்போ விட்ட உயிர் திரும்ப உள்ள வரலையோ அதைதான் என்ன சொல்லுவாங்க? உயிர் போயிடுச்சு இல்லையா? உயிர் போயிடுச்சு. நம்ம விட்ட மூச்சை எப்போ நம்மால திரும்ப வாங்கலையோ அப்போ உயிர் போயிடுச்சுன்னு சொல்றோம். அப்போ உயிரா இருக்கக்கூடிய அந்த காத்தை மந்திரம் சொல்லும் பொழுது இந்த உயிரிலிருந்து உண்டாகிற காத்தை அந்த விக்கிரகத்துக்கு மேல பார்த்து சொல்லும் பொழுது அந்த விக்கிரகத்துக்கு இந்த உடம்புல இருந்து இருக்கக்கூடிய ஆத்மசக்தி எல்லாம் உயிரா போய் இறங்கும். அப்படி உயிரா இறங்கி அது ஒரு உயிர் சக்தியா மாறும். அதை தான் என்ன பண்ணுவாங்க, கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி பிராண பிரதிஷ்டை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பிராண பிரதிஷ்டை? பிராணன்னா உயிர், பிரதிஷ்டைன்னா அழித்தல், உயிரை அழித்தல். இந்த உயிரை எப்படி கொடுப்பாங்கன்னா மந்திரங்கள் மூலமா உயிர் இருக்கிற ஒருத்தர் அவங்களுடைய ஆத்மசக்தியை உயிர் சக்தியை மந்திரம் மூலமா அந்த விக்கிரகத்துக்கு கொடுக்கறதுக்கு பேரு தான் பிராண பிரதிஷ்டை. அப்படி அந்த பிராண பிரதிஷ்டை பண்ணிட்ட பிறகு அந்த தெய்வ விக்கிரகத்துக்கு அந்த உயிர் சக்தி வந்துடும். அந்த உயிர் சக்தி வந்த பிறகு பிரபஞ்சத்தில் உயிர் சக்தி எதெல்லாம் இருக்கோ அந்த உயிர் சக்தி எல்லாத்தையும் கொண்டு அபிஷேகம் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய உயிர் சக்தி பன்மடங்கா என்ன ஆகும்? வளரும். இப்போ நம்ம சாப்பிட்றோம், காலையில் சாப்பிட்றோம், மத்தியானம் சாப்பிட்றோம், ராத்திரி சாப்பிட்றோம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் எதுக்காக சாப்பிட்றோம்? இந்த உயிர் வளரணுமன்றதுக்காக சாப்பிட்றோம். உயிர் வளரணுமன்றதுக்காக சாப்பிட்ற சாப்பாடு இருக்கே, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல எல்லாம் உயிர் இருக்கிறத சாப்பிட்றோமா உயிர் இல்லாததை சாப்பிட்றோமா? நிறைய பேர் உயிர் இருக்கிறத சாப்பிடுவாங்க, அது வேற, அதை விட்டுடலாம். நம்ம இட்லி தோசையை பத்தி பேசுவோம்.
இட்லி, சாதம், தோசை, பொங்கல், சப்பாத்தி இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, இது எல்லாத்துக்குமே உயிர் சக்தி இருக்கா இல்லையா? உயிர் சக்தி இருக்கு. அந்த உயிர் சக்தியை நம்ம உணவாக சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய உயிர் சக்தி நம்ம உடம்பில் இருக்கிற உயிர் சக்தியோட கலந்து இந்த உடம்பை வளர்க்கறது. எப்படி இந்த உடம்புக்கு உயிர் சக்தியை கொடுத்து வளர்க்குறோமோ அதே போல மந்திரம் மூலமாக உயிர் கொடுத்த தெய்வ விக்கிரகத்துக்கு அந்த உயிரை தொடர்ந்து வளர்க்கறதுக்காக இயற்கையில் இருக்கக்கூடிய புனிதமான மங்களமான உயிர் சக்தி கொண்ட எல்லாத்தையும் எடுத்து என்னவா பண்ணுறோம், அபிஷேகமாக பண்ணுறோம். தீர்த்தம், மஞ்சள், சந்தனம், கதம்பப்பொடி, பன்னீர், இளநீர், பால், பஞ்சாமிரதம், தேன், தயிர், அன்னாபிஷேகம், எதுக்கு எல்லாத்துக்கும் உயிர் இருக்கோ, மஞ்சள், குங்குமம், சந்தனம் இதெல்லாம் உயிர் சக்தியை எங்கேருந்து வாங்கச்சு, பிரபஞ்சத்திலிருந்து வாங்கி தங்களுக்குள்ள வச்சிருக்கு. அந்த உயிர் சக்தியை அங்கே சுவாமி விக்கிரகத்துக்கு மேலே அபிஷேகம் பண்ணும்போது அந்த உயிரோட இந்த உயிர் சக்தி எல்லாம் கலந்து அங்கே சக்தி எப்படி ஆகும், பிரம்மாண்டமாக பெரிய சக்தியாக ஆகி நிற்கும். அப்படி பிரம்மாண்டமாக சக்தி வளர்ந்துருக்கிற அந்த கர்ப்ப கிரகத்தில் அடுத்து என்ன பண்ணுறோம், நாம் போய் பிரார்த்தனை பண்ணுறோம், எங்களுக்கு உங்கள் அருளை கொடுங்கன்னு பிரார்த்தனை பண்ணுறோம். அங்கே உயிர் சக்தி இருக்கிறதாலே இந்த உயிர் சக்தியோட அந்த உயிர் சக்தி கலந்து நமக்கு தேவையான ஆரோக்கியம், அமைதி, ஆனந்தம், ஐஸ்வர்யம் இது எல்லாத்தையும் கொடுக்கறது. இதுக்கு தான் கோவிலில் விக்கிரகத்துக்கு சுவாமிக்கு அபிஷேகம் செய்கிறது. அபிஷேகம்னா சும்மா ஏதோ தண்ணி ஊற்றுறது இல்லை, உயிர் இருக்கிற சக்திக்கு. எப்படி ஒரு மனுஷனுக்கு உயிர் இருக்கிற மனுஷனுக்கு உயிர் வாழ உயிர் உள்ள ஒரு பொருள் உணவா தேவையோ அதுபோல உயிர் சக்தி நிறைஞ்ச தெய்வ விக்கிரகத்துக்கு உயிர் சக்தி இருக்கக்கூடிய பொருட்களை சமர்ப்பணம் பண்ணும்போது அந்த உள்ள இருக்கிற உயிர் சக்தி பல மடங்காய் அது பெருகி யாரெல்லாம் அந்த இடத்துக்கு வராங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த உயிர் சக்தியை கொடுக்கும். நமக்கு உயிர் இருக்கு, கர்ப்ப கிரகத்துக்குள்ள இருக்கிற விக்கிரகத்துக்கும் இப்ப உயிர் இருக்கு. இந்த ரெண்டு உயிர்ல எந்த உயிர் பெரிய உயிர், எந்த சக்தி, கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய சக்தி. அந்த சக்தி கிட்ட போகும் பொழுது அந்த சக்தி கிட்ட இருந்து இந்த உடம்புல இருக்கிற உயிருக்கு சக்தி கிடைக்கும். இதுதான் கோவிலுக்கு போறதுக்கான காரணம். சும்மா போறதில்லை, அந்த கோவிலுக்குள்ள போகும்போது நமக்கே தெரியாம அங்க இருக்கக்கூடிய தெய்வ சக்தி நம்மோட கலந்து நமக்கு தேவையான ஆரோக்கியம், அமைதி, ஆனந்தம் இது எல்லாத்தையும் கொடுக்கும். அதனால தான் வாரத்துல ஒரு நாள் கண்டிப்பா என்ன பண்ணணும், கோவிலுக்கு போகணும் இல்லையா. டெய்லி என்ன பண்ணணும், சீரியல் பார்க்கணும் இல்லையா, டெய்லி செய்கிறீங்க இல்லையா, அது செய்யாத நாள் இருக்கா, அதெல்லாம் பார்க்கறதால புத்தி கெட்டு போயிடும், மனசு கெட்டு போயிடும். அந்த கெட்டு போனது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு வாரத்தில் ஒரு நாள் என்ன பண்ணோம், பேட்டரி, ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கும், இப்போ வைக்கிறதே இல்லை, அப்படியே பேசி பேசி பேசிக்கிட்டே இருக்கும், கொஞ்ச நேரத்தில் பேட்டரி என்ன ஆகிடுது, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, சார்ஜ் பண்ணும், அந்த பேட்டரிக்கே சார்ஜ் பண்ணுறோம் இல்லையா. இந்த ஆத்மாக்க சார்ஜ் எங்கே பண்ணோம், கோவிலில் தான் பண்ணணும். அதனால வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக கோவிலுக்கு போகிறதுன்றது பழக்கமாக இருக்கணும். அங்கே போயிட்டு சாமி எனக்கு இதை கொடுங்க அது கொடுங்கலாம் கேட்கலாம், அதோட கூட ஒரு கோவிலுக்கு போகும் பொழுது ஏதோ ஒரு இடத்துல அந்த கோவிலில் ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு அமைதியாக கண்ணை மூடி தியானம் பண்ணும்போது அங்கே சேர்ந்துருக்க இல்லையா உயிர் சக்தி. ஒரு நாள் அங்கே பூஜை நடக்கலை, ஒருவேளை பூஜை நடக்கலை, பல வருஷங்களாக பூஜைகள் நடந்துட்டே இருக்கு, பல வருஷங்களாக மந்திரங்கள் படிச்சுட்டே இருக்காங்க, இதிலிருந்து உண்டான சாநித்தியம் சக்தி அந்த இடத்துல சேர்ந்திருக்கும். அந்த சேர்ந்திருக்கிற சக்தி நாம் அங்கே போய் உட்காரும் பொழுது அந்த சக்தி நம்மோட இணைஞ்சி நமக்கு தேவையான நல்ல குணங்கள், நல்ல எண்ணங்கள், ஆரோக்கியம்
இதை எல்லாத்தையும் கொடுக்கும். ஆக கோவிலுக்கு போகிறதுன்றது கண்டிப்பான பழக்கமாக வாரத்தில் ஒரு நாள் குடும்பத்தோட கோவிலுக்கு போயிட்டு நம்மால் முடிஞ்ச சேவை, அங்கே என்ன தேவையோ, பூஜைக்கு என்ன தேவையோ அந்த சேவைகளை பள்ளி அம்மாவனுடைய அருளோடு சகல லோகத்தில் இருக்கிற சகல ஜீவனும் சந்தோஷமாக சௌரியமாக இருக்கணும்னு ஆசீர்வதிக்கும்.